ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்மையான கூத்து நடக்குதுங்க, அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஒரு ஃபன்னாக போச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்கா ஆசை செம்ம கூத்து நடக்குது விஜயாவோட. பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் வீடே பூ கமக்கமக்குதா, பூவாட வருது பூவாட வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து கார்லேருந்து அப்படியே ஆட்டோவிலேருந்து பூவை கொண்டு வந்து இறக்கிறாங்க. மேலே வந்து மீனா கிட்ட சொல்லாமல், அப்பா அடுத்த லோடு வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அதை அப்படி இறக்கி வைக்க சொல்லுங்கள், இந்த வண்டிக்கு வாடகை பணத்தை நான் அப்புறம் தரேன் அப்படிங்கிறாங்க. இப்போவும் இதை நான் தான் சொல்லணுமாமா அப்படிங்கிறார் அண்ணாமலை. அடுத்து அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, இன்றைக்கி சரியான வாயை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம், அடக்கி ஆண்டிருக்காருன்னு சொல்லலாம். விஜயா நீ சும்மா தானே இருக்க, டீ போட்டு வந்து எல்லாருக்கும் கொடு, இங்கே 7 பேர் இருக்காங்க, நான் ஒன்று, முத்து ஒன்று, நீ ஒன்று, மொத்தம் 8, 9 டீ போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னது, நான் டீ போடணுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே எந்திரிக்கையில் வேகமாக தான் எந்திரிக்கிறாங்க. அப்புறம் புஷ்வான மாதிரி பஸ்ஸுன்னு கீழே போயிடுறாங்க. விஜயா புருஷன் அடக்கணும்னா பொட்டிப்பாமல் அடங்கிறாங்க. என்ன நீ போட்டால் என்ன, சும்மா தானே இருக்க, போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. என் நேரம் அப்படின்னு போய் டீயை போட்டு வந்து கொண்டாடுறாங்க. கொடுக்காம கொடு அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்க முடியாது சீதா, நீ வந்து கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க மாமா அப்படின்னு சீதா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. இங்கே வெளியில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு ரோஹிணி உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தம்மா மட்டும் வெளியில் வரவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. உன்ட்ட ஒரு கூத்து நடக்குதுடி, சொல்லணுடி, வாடி சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு பத்தாதுக்குன்னு அந்த அம்மாவையும் பூக்கட்டை வச்சிடுறாங்க முத்துவும் அண்ணாமலையும். பார்வதி ஆண்டிக்கும் ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுங்க, நீங்கள் ஆண்டி பூ கட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி கட்டுறேன் இப்போ என்ன அப்படின்னு உட்காந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன வீடே பூவாக மனமாக மணக்குது, ஒரே பூ வியாபாரம் பெருசாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. என்ன ஆல் இண்டியா ரேடியோலேருந்து உங்களுக்கு தகவல் வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே கிண்டல் பண்ணுற மாதிரி விஜயா பார்த்து சொன்னோன்னே, என்ன நான் என்ன தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா இருந்துட்டு, மாமா இதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டால் நல்ல கிடைக்கும், விளம்பரம் கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, டே மனோஜ் எடு அப்படிங்கிறாங்க. ஆ அதெல்லாம் இல்லை, நான் வந்து வேலையாக இருக்கேன், உனக்கு என்னடா வேலை அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. எனக்கு வேலை இருக்குல்ல, அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தா நீ வீடியோ எடு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசுகிறா பற்றியா, நம்ம மனோஜ் பேசுகிறது இருக்கே ரோஹினிட்ட உள்ளுக்கு இருந்து பேசுகிறாங்க. அது படித்தவ அதனால் அப்படி பேசுகிறா, நீ என்ன தான் இருக்கியே, நம்ம பார்லரை நீ சோசியல் மீடியாவில் போடேன் அப்படிங்கிறாங்க. அது நம்ம பேரில் இருக்கணுமே பார்லர் அப்படின்னு வாயை உளர்றாங்க. என்னது அப்படின்னு மனோஜ் கேட்கல. ஆ இல்லை இல்லை இருக்கட்டும், நான் சொல்ல வந்தேன், நமக்கு எதுக்குங்க, நம்ம பேர் தான், நம்ம கடை பேர் தான் நல்லா ஃபேமஸில் இருக்கே அப்படிங்கிறாங்க. அவங்களால மனோஜனால் உள்ளுக்கு இருக்க முடியல, வெளியில் வந்து வேலை வாங்குறாங்க. மனோஜையும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களா. இந்த மாதிரி நம்ம பூ கட்டினதே இல்லை, இல்லை மீனா கல்யாணத்துக்கு கூட சீதா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பூ கட்டிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க இருக்கிறவங்க எல்லாரும். அப்புறமா சீதா நீ படிவு முடிஞ்சோன்னா கல்யாணம் தானே பண்ண போகிற, ஐயோயோ ஏக்கா நீங்கள் வேற கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒன்றுமே இல்லாமல் போனோம்னா அங்கே வீட்டில் நம்மளை வேலைக்காரியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, இது ஏக்கா நான் நல்லா சம்பாரித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முறைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்குள்ள வராங்க. என்ன வீடே பூ மணக்குது, கோவிலுக்குள்ளே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராங்க. வந்தவங்க சும்மா இருக்காமல், நானும் பூ கட்டுறேனே அப்படின்னு போய் உட்கார போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் கட்ட வராது அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கற்றுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் பூவை பட்டார்னு அத்து நொறுக்கிடுறாங்க. பார்த்தீங்களா தெரியலை, எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு கற்றுக்கிட்டா வரும் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. மீனாவும் கூட நல்லா பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து இருந்துட்டு, இந்தம்மா பலவுரலம்மா, நீ வந்து பலவுரில் பேசுவ, ஆனால் பூ கட்ட முடியாதே, ஆனால் மீனாவால் அன்னைக்கு பேசுனாங்களே மாமியார் கொடுமைப்படுத்துகிற சீனு, மருமகள் லெஃப்ட் ரைட்டு வாங்கணும் அந்த சீனில் கலக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே விஜயா சரிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. என்னை பற்றி பேசியிருப்பா அப்படின்னுட்டு சீதா உடனே சொல்கிறாங்க. அதெல்லாம் சீரியலில் தான் பேச முடியும் மாமியால், நேரில் பேச முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே விஜயா பொங்கிக்கிட்டு முறைக்கிறாங்க. அடுத்து சாப்பிடணும், என்ன பண்ணுறது, வெளியில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு மீனா சொல்கிறாங்க. உடனே ரவி இருந்துட்டு, நான் வீட்டில் சமைக்கிறேனே அப்படிங்கிறாங்க. எத்தனை பேருக்குடா நீ சமைப்ப, சும்மா இருடா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அம்மா ஹோட்டலில் நான் எத்தனை பேருக்கு சமைக்கிறேன், நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் கிச்சடி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா, ஆ பிடிக்கும் தம்பி அப்படின்னு சொன்னோடனே, வீட்டில் கொஞ்சம் தாண்டா இருக்கு ரவை சீனி எல்லாம், நம்ம தக்காளி வெங்காயம்லாம் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அதனால என்ன, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. டே மனோஜ் சும்மா தானே இருக்க, நீ போய் வாங்கிட்டு வாடா எல்லாத்தையும் அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் பயங்கரமாக வேலை வாங்குறாங்க. உடனே விஜய் வெளியில் வர்றாங்க. ரோஹிணி என்ன நீங்கள் வேலை வாங்குறீங்க, அவர் என்ன வேலைக்காரனா அப்படிங்கல, ஏம்மா அவன் வாங்கிட்டு வந்தால் என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொன்ன உடனே, நீ லிஸ்ட்டு எழுதி கொடு ரவி உடனே சொல்கிறாங்க. நான் உனக்கு ஃபோனில் அனுப்புகிறேன், என்னென்ன தேவையை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்து போய் இந்த பணத்தை பிடிடா போய் வாங்கி
வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கையில் திணிக்கிறாங்க. மனோஜ் ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே தவிக்கிறாரு. நல்லா சந்தோஷமாக கலகலன்னு போச்சுன்னு சொன்னாங்க. அண்ணாமலை சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக வேலை வாங்கினார், எல்லாத்தையும் அவரும் வேலை வாங்கினார். தான் மருமகளுக்காக குரல் கொடுக்குறாங்கிறதுல நம்பர் ஒன் இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். செம்மையாக சூப்பராக போயிட்டுருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.